வெயிட் வெயிட் வெயிட், புரியுது என்ன கேட்க போறீங்கன்னு. பேக்கு, ஜர்கின், கண்ணாடி இதெல்லாம் போட்டு எங்கே கிளம்பிட்டதுன்னு கேட்க போறீங்க? சொல்ல மாட்டேன். வீடியோ பாருங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்மளோட யூடியூப் ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயம் இன்றைக்கி நடக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் கொச்சின்ல இருக்கிறேன். இங்கே இருந்து இப்போ நம்ம எங்கே போக போகிறோங்கிறது ஃபுல் வீடியோவில் காட்டுறேன். ஓகேவா? என்னடா மூச்சு வாங்கலாம் நினைக்கிங்க? ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், நான் போகக்கூடிய இடம் வேறு, பட் வந்திருக்க இடம் இப்போ வேறு. இங்கேருந்து மெட்ரோவில் போயிட்டு சவுத் ரயில்வே ஸ்டேஷன் போகணும். ஆனால் நான் தப்பாக டிக்கெட் எடுத்துட்டேன். ஸோ அதனால தான் திரும்ப ஓடி போய் டிக்கெட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப வந்து பிளாட்ஃபார்மில் நிற்கிறேன். இப்போ மெட்ரோ வரும். ஸோ அந்த மெட்ரோவில் தான் ஏறி நான் ரயில்வே ஸ்டேஷன் போகணும். ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா இந்த மாதிரி ஆகத்தான் செய்யும். வாங்க, பொறுத்திருந்து என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். என்ன பார்க்குறீங்க? ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இப்போ கொஞ்சம் நேரத்தில் ரீச் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். அவசரமாக உடனே கிட்டத்தட்ட ட்ரெயினை பிடிச்சாச்சு. S12 பார்க்கணும். S12 தேடி போய்கிட்டே இருக்கேன். பெட்டி நம்பர் S12 தேடிக்கிட்டே இருக்கேன். உங்கள் கண்ணுக்கு S11 தெரியுது. S11 இது. S12 பிடிச்சாச்சு. ஸோ ஒரு வழியாக நம்ம ட்ரெயின் ஏறிட்டோம். ஆனால் ஆர்ஐசி தான் வந்திருக்கு, டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ நம்மளால் படுத்துட்டு வர முடியாது, உட்காந்துட்டு தான் வரணும். ஆனால் அங்கேயும் ஒரு ஆள் படுத்திருக்காங்க, வயசானவங்க. அவங்கள்ட்ட என்ன சொல்லி புரிய வைக்கும் எனக்கு தெரியல. இப்படியே தான் திருச்சிக்கு 10 மணி நேரம் போக போகிறோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன தான் நடக்குன்னு. சீட்டு கொடுத்து உட்காந்து வச்சு உட்காந்துதான் போகணும். ஒரு வழியில் 13 மணி நேரம் ட்ராவல் பண்ணுவோம். ஃபைனலாக நம்ம திருச்சி வந்து இறங்கிட்டோம். இப்போ இங்கேருந்து எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறத வீடியோவில் காட்டுறேன். வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகேவா? கொச்சியிலேருந்து நம்ம 10:36 ஏறணும். இப்போ திருச்சிக்கு 8 மணிக்கெலாம் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து திருச்சி பஸ் ஸ்டாண்ட் போகணும். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் பிடிச்சி போகணும். கிட்டத்தட்ட ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டோம். ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி பஸ் ஸ்டாண்ட் போய்கிட்டு இருக்கோம். ஃபைனலாக நம்ம கொச்சியிலேருந்து திருச்சி வந்தோம். திருச்சியிலேருந்து வடலூர் வந்தோம். வடலூர்லேருந்து இப்போ பண்ருட்டி வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோட கடைசி நான் சொல்கிறேன். ஓகேவா? கண்டிப்பாக சொல்லுவேன். வீடியோ எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? ஃபைனலாக இந்த ஸ்க்ரீனில் என்னோடய பேரும் என்னோடய ஃபோட்டோ ரெண்டையும் பார்த்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் டிஸ்ட்ரிக் பண்ருட்டியில் தான் இருக்கோம். எதுக்கு அப்படின்னா, பெஸ்ட் மல்டி டேலண்ட் அவார்டுக்கு என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது என்னோடய முதல் மேடை அண்ட் முதல் அவார்டு கூடி. இப்போ யார் கையில் அவார்டு வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிரபல யூடியூபரான சென்னையில் உள்ள ஒரு அண்ணன் கையால் இந்த அவார்டு நான் வாங்க போகிறேன். ஸோ ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஃபார் ஃபேஸ்புக் நண்பர்களாக இருக்கட்டும், என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஃபேமிலியாக இருக்கட்டும், என்னுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், உங்களால் தான் இது சாத்தியம். ஸோ ரொம்ப 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 நன்றி. ஸ்க்ரீனில் என்னோடய ஃபோட்டோ தெரியுது பார்த்தீங்களா, மிஸ்டர் ஆர்டி ரமேஷ். எனக்கு என்ன சொல்கிறது தெரியல. ஸோ நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். ஸோ இது எல்லாமே உங்களோட சப்போர்ட்னால மட்டும்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த மேடையோடு முடியக்கூடாது, இதுக்கப்புறம் பல மேடைகள் நான் ஏறணும், அதுக்கு உங்களோட ஆதரவு வேணும். அங்கே வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ நம்ம அவார்டு வாங்கிட்டு வெளியில் வரும்போது நம்மளோட ஃபேன் சொல்லி ஒரு நண்பர் நம்ம கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டார். ஸோ அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கிற மூமெண்ட் தான் அது. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் நானே எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸை அந்த டாக் ஸ்டார் மீடியா ப்ரொடக்ஷன் டீம் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னா, நான் ஒரு 15 பேருக்கு அவார்டு கொடுக்கணும், நீங்கள் கெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஸோ என்னால் நம்பவே முடியல. இப்போ இந்த மேடையில் நிற்கிற மெரூன் கலர் ஷர்ட்டு நான் தாங்க, அதை அப்புறம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என் கையால் 15 பேருக்கு அவார்டு கொடுத்தங்கிற பெருமை எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நமக்கு அவார்டு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தாங்க, அவார்டு கொடுத்துட்டாங்க. கடைசியில் என்ன ஒரு 15 பேருக்கு அவார்டு கொடுக்க வச்சாங்க, நான் மெடல் போடுறேன் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் என்னால் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நாளுங்க. ஸோ இந்த ஒரு
நாளுக்காக தான் இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டோம். ஸோ நமக்கான நாள் வரும் நான் அடிக்கடி சொன்னேன், நமக்கு வந்துடுச்சு. ஸோ நம்ம இதோட முடியக்கூடாது, இது மாதிரி பல 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 மேடைகள் ஏறணும். அது மட்டும் இல்லை, என்னை விட திறமையாக, என்னை விட அழகாக நிறைய பேர் டான்ஸ் ஆடினாங்க, பாட்டு பாடினாங்க, அருமையாக ஆக்ட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எல்லா கலைஞர்கள் கிட்டத்தட்ட அந்த ஒரு ஸ்டேடியத்தில், சரி அந்த ஒரு மண்டபத்தில் ஒரு 350 பேர் இருந்திருப்பாங்க. அவங்க ஃபேமிலியெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 400 எல்லாருமே, அப்பா அம்மா அண்ணன் நிறைய பேரை கூட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷனில் என்ன ஒரு அங்கீகாரம் கொடுத்து, என்ன அந்த இடத்துல நிற்க வச்சு, என் கையால் அவார்டு கொடுக்க வச்சு, அந்த பெருமை. தேங்க்யூ ஃபார் செந்திலண்ணா டீம், டாக் ஸ்டார் மீடியா ப்ரொடக்ஷன், தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அடுத்தடுத்து அவார்டு எனக்கு கொடுக்க வச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு மேடை அப்படிங்கிறனால தான் நான் இப்படி இதை கையால் போகிறேன். எனக்கு சத்தியமே தெரியலை. ஸோ எப்படியோ ஸ்டேஜில் நின்றுட்டேன், கீழே 400 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க முன்னாடி இருக்கிறது பெரிய விஷயம் இருக்குது. ஸோ அந்த மூமெண்ட்டை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி. இது எல்லாமே என்னோடய ஃபாலோவர்ஸ், என்னோடய யூடியூப் சப்ஸ்கிரைபர், என்னோடய ஃபேஸ்புக்கு நண்பர்கள், இன்ஸ்டாகிராம் ஃபேமிலி, இவங்க எல்லாரோட ஆதரவு அன்பு தான் என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. ஓகேவா? ஸோ என்ன பேசுகிறேன்னு தெரியல, எதுவும் பேசியிருந்தோமோ உங்கள் வீட்டு பிள்ளையை நினச்சி என்ன மன்னிச்சிருங்க. ஓகேவா? நான் பேசுகிறத திருத்திக்கிறேன். அப்புறம் ஏன்டா இந்த வீடியோ ஏன் இப்படி மியூட் பண்ணி போடணும், என்னோடய ஓன் வாய்ஸை பண்ணவே கேட்கலாம். பட் என்னென்னா, இந்த இவங்க பேசுகிற இந்த வாய்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி வந்து பேக்ரவுண்டு பிஜிஎம், டிஜே இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் யூடியூப்பில் போட்டால் இது கண்டிப்பாக காப்பிரைட் ஆகும். ஸோ அதனால தான் போடலை. என்னோடய ஓன் வாய்ஸை வச்சு நான் இங்கே நடந்த மூமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என் கையால் அவார்டு வாங்கும்போது நான் எல்லா காதலையும் சொன்ன ஒரு விஷயம் இது தான், என் கையால் நீங்கள் அவார்டு வாங்குறீ, தயவு செஞ்சு நீங்கள் இன்னும் அதிகமான அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி அங்கே நீங்கள் வேங்கணும், இதோடு முடியக்கூடாது, இன்னும் பல அவார்டுகள் நீங்கள் வேங்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப 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 சந்தோஷப்பட்டேன். எல்லாமே நல்லா சிரித்த முகமாக, தேங்க்ஸ் ஃபார் விஜய் அண்ணா, தேங்க்ஸ் ஃபார் விஜய் அண்ணா. என்னோடய பேர் ரமேஷ், ஆனால் அவங்க சொன்னது தேங்க்ஸ் ஃபார் விஜய் அண்ணா, விஜய் அண்ணா இப்படியே சொல்லி 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 என்னை அப்படியே உசுப்பேத்தி விட்டாங்க. ஸோ நானும் பாடி லாங்குவேஜ்லாம் கிட்டத்தட்ட அப்படியே கண்ட்ரோல் பண்ணி ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொண்டு போயிட்டேன். ஏன்னா கீழே 400 பேர் இருக்காங்க. ஸோ அவ்வளோ பேருக்கு மத்தியில் நான் எப்படி நிற்கணுமோ அதெல்லாம் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்களே, நீங்களே பாருங்கள். ஸோ ரொம்பவே கூசி கூசி தான் நின்றேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வேர்க்க ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பயத்தில். ஸோ இப்போ பேசிகிட்டு இருக்க இந்த பொண்ணு கேரளாங்க. ஸோ இந்த பொண்ணு கேரளாலேருந்து அவார்டு வாங்க வந்திருக்காங்க. ஸோ இவங்க கையே இவங்க கையில் நான் அவார்டு கொடுத்தது ரொம்ப பெருமையாக நான் சாரி நான் அவார்டு கொடுத்ததை ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறேன். ஸோ ரொம்ப 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 நன்றி. நான் கிட்டத்தட்ட ஒரு வழியாக அவார்டு கொடுத்து முடிச்சு அதுக்கப்புறம் என்ன சொல்ல, அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தோம். ஸோ அந்த ஹாப்பியான விஷயத்த நான் என்ன இந்த அவார்டு செலக்ட் பண்ண செந்தில் அண்ணா கிட்டே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வரக்கூடிய நபர் வந்து ஜிம் சம்மந்தமாக வீடியோஸ் போட்டு ரொம்ப ட்ரெண்டிங் ஆனவர். ஸோ இவருக்குமே நம்ம கையில் அவார்டு கொடுத்தங்கிற விஷயங்கும்போது எனக்கு ரொம்ப 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 பெருமையாக இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ்னா தேங்க்ஸ், என்ன எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் ஈடாகாதே தெரியும். பட் இதுதான், இதுக்கப்புறம் நான் இன்னும் பல மேடைகளை ஏறுவேன்னு நம்பிக்கை இருக்குது. அது ஃபாலோவர்ஸ் ஆகி உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஃபைனலாக நம்ம 15 பேருக்கு அவார்டு கொடுத்துட்டு ஃபங்க்ஷனை சிறப்பாக முடிச்சிட்டோம். கடைசியில் ஃபங்க்ஷனில் என்னையும் மைக் பிடிச்சி பேச வச்சுட்டாங்க. ஸோ நான் இது எதிர்பார்க்காத ஒரு மூமெண்ட் தான். ஸோ எப்படி எனக்கு இந்த தைரியம் வந்து எனக்கு தெரில. ஸோ இப்போ நான் மைக்கில் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன், உளறிட்டு இருக்குன்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. கண்டிப்பாக நான் உளறிட்டு தான் இருந்தேன், ஆனால் என் மனசில் பட்ட விஷயத்த பேசிட்டேன் ஓப்பனாக. ஸோ வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் 42K ஃபாலோவர்ஸை ரீச் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்மளோட யூடியூப், அதாவது நம்மளோட ஆர்விடி ரமேஷ் யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட 14 நாளில் 1 லேக், அதாவது 100K சப்ஸ்கிரைபரில் வெறும் 14 நாளில் ரீச் பண்ணிட்டோம். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த ஒரு விஷயத்தை தான் நான் 400 பேருக்கு முன்னாடி ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த வீடியோ தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது. இதை நான் போட்டிருப்பேன், ஏன் ஓன் வாய்ஸ் போடலை அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஃபுல்லாமே பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, சாங்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் அது வந்து யூடியூப்பில் காப்பிரைட் ஆகும், அதனோட சேனலுக்கு ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதனால தான் அதெல்லாம் மியூட் பண்ணிவிட்டு அங்கே என்ன நடந்ததோ அதை உங்களுக்கு அப்படியே நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? அவார்டு கொடுத்து அவார்டு ஃபங்க்ஷனில் பேசி அவார்டு நம்ம சிறப்பாக முடிச்சிட்டோம். இப்போ நம்ம திரும்ப கொச்சின் போனோம். இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தோம். இப்போ என்னென்னா, நம்ம ட்ரெயினை எதிர்பார்த்து போனோம், பட் ட்ரெயின் வந்து கிடைக்கல. அன்னைக்கு வந்து ட்ரெயின் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் திருச்சி பஸ்ஸில் ஏறினேன். திருச்சிக்காரங்க சொன்னாங்க திருச்சி போனீங்கன்னா கோயம்புத்தூர் வண்டி கிடைக்காதுனு சொல்லிட்டாங்க. இப்போ அதனால் இப்போ நம்ம சேலம் வண்டியில் ஏறி உட்காந்துருக்கோம். இப்போ இதில் இருந்து நம்ம எப்படி கோயம்புத்தூர் போகிறோங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பஸ்ஸில் ஏறின கேப்பில்
60 ரூபாய். ஃபைனலாக நம்ம கோயம்புத்தூர் வந்துட்டோம். கோயம்புத்தூர் வந்து இங்கே ரூம் எடுத்து தங்கியிருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா மருதமலை டெம்பிள் தான் போக போகிறோம். கிட்டத்தட்ட 2-3 நாளாக ரொம்ப அலைச்சலுங்க. வெள்ளிக்கிழமை நைட்டு 10:30 கொச்சியிலேருந்து நான் கிளம்புறேன். கொச்சியிலேருந்து நேராக திருச்சி வந்தேன். திருச்சியிலேருந்து வடலூர் போனேன். வடலூர்லேருந்து கடலூர் டிஸ்ட்ரிக்கு பண்ருட்டி போனேன். அதுக்கப்புறம் அவார்டெலாம் வாங்கிட்டு அங்கேருந்து திரும்ப சேலம், திரும்ப அங்கேருந்து கோயம்புத்தூர். இப்போ கோயம்புத்தூர் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நல்லாயிருச்சு. எல்லா ஊரும் சுற்றி பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே நேரம் கொஞ்சம் உடம்பு டயர்டாகவும் இருக்குது. ஏன்னா தனியாக தான் போகிறோம், தனியாக தான் வரோம். ஸோ அதனால் ஜாலியாக இருக்குது.